பரதகண்டத்துடைய மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லலாம். இதெல்லாம் மிகப்பெரிய சொத்து பரதகண்டம். நம்மளுடைய லெமூரியா கண்டத்தை எடுத்துக்கோங்க, மேலே வந்து இமயமலை எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக சேர்ந்து பரதகண்டம்னு அந்த காலத்தில் வச்சது. இங்கே ஃபுல்லாமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு தமிழர்கள் ஆதிக்கம் தான். தமிழ் மொழி பேசக்கூடியவங்க தான் முதல் முதல்ல தோன்றினது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இமயமலையில் தான் தோன்றினாங்க. அங்கேருந்து தோன்றி அந்த தமிழ் மொழி இங்கே வரைக்கும் வந்து கடைசியில் இங்கே நமக்கு இலக்கணத்தை கொண்டு வந்தது வந்து அகத்திய மகரிஷி தான். இலக்கணத்தை கொண்டு வர்றாங்க. இந்த இலக்கணத்தை பற்றி கொண்டு வரும்போது தான் வந்து 64 கலையும் அப்போ தான் உருவாகுது. அந்த இலக்கண நயத்தை வச்சு தான் இலக்கணத்தில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. அதை முதல்ல எடுத்து கொண்டு வர்றது வந்து அகத்திய மகரிஷி தான் கொண்டு வர்றாங்க இந்த இங்கே தமிழ்நாடு. அதுக்கு முன்னகுட்டி உள்ள மக்கள்லாம் எல்லாமே நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம மூதாதையர்லாம்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து ஒளி ஓசையில் பேசக்கூடியது தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மருத்துவ கலைகள் அவ்வளோ கலைகளையும் நம்ம தமிழ் மூதாதையர்கள் தோன்றின இடம்னா நம்ம இமயமலையில் தான் தோன்றினாங்க. இன்றைக்கும் அங்கே பல வகையான கல்வெட்டுகளும் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. ரிஷிகேஷிலெலாம் வந்து ஏகப்பட்ட கல்வெட்டுகள்லாம் நம்ம மூதாதையர்கள் பார்த்து வச்சுருக்காங்க. அதை பார்த்து வந்த பெரியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தமிழர்களுடைய கலை வந்து என்றைக்கும் அழிஞ்சு போகாது, தோற்று போகாது. அது வந்து இந்தியா முழுக்க அவங்க தான் கொண்டு வந்து விட்டது. இப்போ வந்து இந்த மாதிரி கலைகளை வந்து முழுக்க முழுக்க நுணுக்கமான ஒரு மனக்கணக்கு ஆய்வில் வந்து ஹையஸ்ட் ஆய்வு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இவனுக்கு இந்த நோய் தான் அப்படிங்கிறத வந்து நாடியை வச்சு பரீட்சை பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும். இப்போ வந்து இந்த வகையான கலைகள் வந்து இன்றைக்கி என்ன லெவலில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது பெருங்குண்ட வெளிநாட்டில் உள்ள அவ்வளோ பெருங்குண்ட சயின்டிஸ்ட் எல்லாருமே இங்கே வந்து ரிசர்ச் பண்ண வர காரணம் என்னென்னா, பயங்கர பொக்கிசங்களை வந்து சுமந்துட்டு இருக்கு தமிழ்நாடு. அதனால் வந்துட்டு இங்கே வந்து ரிசர்ச்சின்னு மலை காலையில் எல்லா காடுகள்லாம் அலைஞ்சி பல வகையான விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டி வர்றாங்க. ஆனால் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கலைகள். சாதாரண விஷயம் இல்லை. திராவிட கலையோட தமிழர் கலையோட இன் பரத கலை அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஏன்னா வந்து பரத நாடுங்கிறது வந்து தமிழர்கள் முழுசாக வாழ்ந்த நாடு. இன்றைக்கி வந்து அப்படியே குறுகி தமிழ்நாட்டில் மட்டும் தமிழாக இருக்கான். மற்ற இடங்களில் தமிழை காணும் என்னன்னு தெரியல. என்ன பண்ணணும், என்ன உழைச்சோம்னு நமக்கு தெரியல. நம்ம உழைக்கல போ, அது போய் கிடைக்கல. அது போகிறதுக்கு இடம் கிடையாது. அதனால் கலையை வந்து நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, முதல்ல அன்பு நிலையை மட்டும் கொண்டு வாங்க. அன்பு நிலையிலேயே நில்லுங்க, அதை விட்டு வெளியில் வராதிங்க. அப்படின்னா தான் மக்களை ஏற்றுக்குவாங்க. உலக மக்களுக்கு ஃபுல்லாக நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது, இந்த கலைகளை பற்றி தெரியாது. அப்போ தெரிஞ்சவங்க தான் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பயங்கரமான கடமைகள் இருக்குது. உலகம் ஃபுல்லானா அதாவது 800 கோடி 900 கோடி 110 கோடிக்கு தாண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 110 கோடி தாண்டி போய்கிட்டு இருக்கு வேர்ல்டு ஜென்ரேஷன் வந்து. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எப்படி போய் இதை போய் சேர்க்க போகிறோம்? நம்ம அரசாங்கம் என்ன நமக்கு உதவி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அதை வந்து இந்த கலைகள் ஃபுல்லாமே ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மூதாதையர்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் இந்த கலையை கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி அப்படியே இருக்கோம் நம்ம? அப்படிலாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சே நம்ம மூடி மறைச்சி நம்ம வீட்டுக்குள்ளே நமக்குன்னு வச்சுக்கிட்டு தான், நம்ம பிள்ளைகளுக்குன்னு வச்சுக்கிட்டு தான். வெளியில் சொல்கிறது கிடையாது. சொல்லக்கூடியதாக சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக. அதனால் கலைகள் அழிஞ்சிட்டு வருது. கலையை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்குது, ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்குது. அதனால் இந்த கலைகளை காப்பாற்றி பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. இது பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள், டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ், யுனானி டாக்டர்ஸ், ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமான பொறுப்பு. சாதாரண மனிதர்களை விட நமக்கு வந்து பொறுப்பு ஜாஸ்தி. ஏன்னா கலைகள் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க.